உச்சியில் மட்டும் நிறையா ஹேர் கொட்டிக்கிட்டே இருக்கப்பனா இமீடியட்டாக நெல்லிக்காய் ஜூஸ் காலைல காலைல குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து நிறைய ரீசன்ஸ்னால வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மேம், இப்போ வந்து ஸ்கின் க்ளோவாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது பேக் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஓகே, ஸ்கின் க்ளோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம மீனுடைய தோல் அதோட செதில்களில் வந்து ப்ராசஸ் பண்ணி அதில் பவுடர் பண்ணி கொடுக்குறதா மரைன் கொலாஜன். ஓகே, இப்போ ஜென்ரலி வந்து ஃபங்கல் இன்டியூஸ்டு தேமல் மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கருவளையம் போகிறதுக்கு ஏதாவது நேச்சுரலாக பண்ண முடியும். கருவளையம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எத்னிக் ஹெல்த் கேர், எத்னிக் ஹெல்த் கேர். ஓகே, இப்போ ஐப்ரோ இருக்கக்கூடிய ஹேர் வந்து ஃபஸ்ட்டு எதனால் கொட்டுதுன்னு பார்க்கணும். ஜென்ரலி வந்து ஸ்கேப் சோரியாசிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோரியட்டிக் பேச்சஸ் வந்து புருவத்துலேயும் வரும். ஸோ அப்போ புருவத்தில் வந்து கொட்டி போகும். ஒரு சிலருக்கு தலையில் அலோபீஷியா இருக்குது, அலோபீஷியா ரெட்டா அப்படிங்கிற கண்டிஷனில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் அங்கங்கே புழு வெட்டு மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இங்கே புருவத்துலேயும் வந்து மொத்த புருவமும் கொட்டி போய் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. வெறும் ஐ பென்சில் வச்சு இந்த இடத்துல புருவ மாதிரி வரைஞ்சிட்டும் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரீசன்னால அவங்களுக்கு வந்து அந்த ஹேர்லாம் கொட்டி போயிருக்குன்னு பார்த்து அதுக்கான ரெமெடி. இப்போ வந்து அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அலோபீஷியானால வந்திருக்கு அப்படின்னா ஜஸ்ட் சின்ன வெங்காயம் வந்து நேச்சுரலி ரிச் இன் சல்ஃபர், ஸோ இல்லைன்னா பூண்டு விழுதும் சல்ஃபர், ஸோ அதை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நைட் ஃபுல்லாக விட்டுறலாம். ஸோ அப்போ வந்து குட்டி குட்டியாக பேபி க்ரோத் பேபி ஹேர் க்ரோத் வரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில நார்மலாக அவங்க ஜெனிட்டிக்காவே நார்மலாக அவங்களுக்கு க்ரோத் இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக கேஸ்டர் ஆயில் வந்து நல்லா போட்டு இங்கே அப்ளை பண்ணிட்டு கண் இமைகள்லையும் உள்ளுக்கே கூட கேஸ்டர் ஆயில் பியூராக மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு கண்ணுக்குள்ளேயே கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ளஸ் சித்த மருத்துவத்தில் அஞ்சனம்னு சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கரிசாலை பேஸ், இப்போ கரிசாலை வந்து சாறு புழிஞ்சிட்டு கரிசாலை இலைய சாறு புழிஞ்சு அந்த சாறை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து கர்ச்சீஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன், சுத்தமான அந்த காட்டன் கிளாத்தில் டிப் பண்ணி 7 times அது நிழலில் உலர்த்தணும். அப்போ அந்தளவுக்கு அந்த கிளாத்தில் வந்து கரிசாலையோட சாறு வந்து அப்சார்ப் ஆகிடும். நிழலில் உலர்த்தி 7 times பண்ணிங்கன்னா ஃபுல் திக் ஆகிடும். ஸோ அந்த துணியை யூஸ் பண்ணி திரி வச்சு விளக்கெண்ணெயில் எரிய வச்சு அந்த ஃபியூம்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு மேலே சட்டி கவுத்துடணும். உடனே ஆக்சிஜன்லாம் விளக்கு அமைஞ்சிரும்னு சொல்லக்கூடாது, கீழே 4 செங்கல் வச்சுக்கணும். ஓரளவுக்கு அந்த விளக்கு எரிய அளவுக்கு ஆக்சிஜன் உள்ளுக்கு போகிற மாதிரி. அப்போ மேலே அது அந்த மண் சட்டியில் நீங்கள் அந்த ஃபியூம்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலெக்ட் பண்ணும்போது அது ப்ராப்பராக செட்டில் டவுன் ஆகணும், திருப்பி நம்ம எடுத்தால் வரணும்ல, அதனால் அதை பதப்படுத்துறதுக்கு மண் பானையில் சோத்துக்கத்தால் இருக்குல்ல அதை ஒரு 7 times வந்து காய வச்சு வெயில் நல்ல உலர்த்தி அதை இது பண்ணிக்கணும். பண்ணிட்டு மூடி வச்சிங்கன்னா அது மேலே வந்து சாம்பல் கறி மாதிரி கலெக்ட் ஆகும். அதுதான் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஜல், அந்த காலத்தில் யூஸ் பண்ண மை. ஸோ அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா கலிக்கம்னு சொல்லுவோம், கண்ணுக்கு இடக்கூடிய மருந்து. ஸோ அது வந்து ஜென்ரலி அந்த கறி மாதிரி கலெக்ட் ஆகுதில்ல அதில் அகெயின் கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணி நம்ம பதப்படுத்தி வச்சிட்டோம்னா அதை போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல கண் இமைகளில் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான லேஷஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த புருவத்தில் அப்ளை பண்ணும்போது அதனுடைய க்ரோத் இன்டியூஸ் ஆகிறது, ப்ளஸ் வந்து கண் ஒளி பெறும், கண்ணுக்குடி நோய்களே சரியாகலாம் போட்டுக்கலாம். இவ்வளோ மெனக்கெடும் போது கண்டிப்பாக அதுக்கான அதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் இட்ஸ் அகெயின் செம்பு புட்டியில் அடைக்கவும்னா இருக்கும். செம்பு புட்டினா ஒரு சின்ன ஒரு செம்பு ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், டப்பி மாதிரி அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கும் போது அந்த செம்பில் அது ரியாக்ட் ஆகி கண்ணுக்கு வந்து இன்னும் குளிர்ச்சியும் தேஜஸும் கிடைக்கும். ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் சொன்னது. இப்போ ஸ்கின் இதெல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நிறைய பேருக்கு வந்து லிப்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும், நல்ல க்ளோவாக இருப்பாங்க ஆனால் லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், அதை வந்து நல்ல பிங்கிஷாக இல்லை நார்மல் டோனுக்கு மாற்றணும் அப்படின்னா ஏதாவது இருக்கு? அது மோஸ்ட்லி இப்போ உமன்ஸுமே வந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கருப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதர்வைஸ் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மதர்ஸ் மில்க் குடிக்கும்போதுலேருந்தே அந்த பால் வந்து வாயிலே இருந்துட்டு இருந்தால் கருப்பாகும்னு சொல்லிட்டு கிராமப்புறங்கள்லாம் ஒரு காட்டன் வச்சுட்டு கிளாத் வச்சுட்டு பஞ்சு வச்சுட்டு நல்லா புளிஞ்சு தொடச்சு விட்டுருவாங்க ஆஃப்டர் ஃபீடிங். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுற இந்த காலத்து சிட்டி பெண்களுக்கு வந்து தெரியாதனால விட்டுறாங்க. அப்போ அது அப்படியே ஊறி ஊறி கருப்பாயிடுது. ஸோ அதனால மேபி இருக்கலாம். ப்ளஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்ட் லீஃப் இருக்குல்ல, அதை நல்லா ஜூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மேலே பேக் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்றீங்க. இது வரைக்கும் நம்ம பாரம்பரிய முறைப்படி பண்ணது வந்து எல்லாமே ஒரு ரீசன்காக தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது நீங்க சொல்லும் போதே தெரியுது. மூட நம்பிக்கையில கண்டிப்பா இல்ல, ஏன்னா நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து இதுக்காக தானா அப்படின்றது வந்து இப்போ தான் அது ஃபீல் ஆகுது. இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து அப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் சொன்னீங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். மிகச்சிறந்த